ஸ்ருதி கிட்ட பாசம் வச்சா அவ உங்க மேல திரும்ப அந்த பாசத்தை காட்டுவா. இந்த வேலை யாரு எங்கிருந்தோ வந்தவன், அவனுக்கு எப்படி இந்த பாசம் எல்லாம் புரியும்? வேலனுக்காக நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க கார்த்திக்? எங்க எல்லார் கூடவும் சண்டை போட்டு அவன் இங்க தங்க வச்சிருக்கீங்க. நல்ல ஃபுட், நல்ல ரூம், அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லக்ஸுரி லைஃப். இப்போ அதெல்லாம் கூட விடுங்க, நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர், உங்களோட ஒரு வரி பாட்டு கேட்க அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு வெளியில. ஆனா நீங்களே வழிய போய் அவன் பாட்டை பாடுறேன்னு சொன்னா என் பாட்டை யாரும் பாடக்கூடாதுன்னு சொல்றானா என்ன கார்த்திக்? இதெல்லாம் நீங்க அவனுக்கு எல்லாம் செய்வீங்களா? அவன் அவனோட ஒரு பாட்டை கூட உங்களுக்கு தர மாட்டானா? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் அவன் அப்படி சொன்னப்பவே போடான்னு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? சொன்னவன் ஜாலியா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான், கேட்ட நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கதம்பரி ப்ளீஸ் ஸ்டாப், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. முடியாது கார்த்திக், நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே. உங்களை யாரு ஹர்ட் பண்ணாலும் அவங்கள கொள்ற அளவுக்கு எனக்கு கோபம் வரும். ஆனா இங்க வேலை என்னால எதுவும் பண்ண முடியலையே. ஏன்னா உங்களுக்காக தான். அவனை தூக்கி போடுங்க கார்த்திக். ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதானே? அதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? அவனுக்காக பாடமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? கதம்பரி, will you please stop this? என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு, நான் சொல்லிட்டே இருக்கல. நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் கார்த்திக், தனியா விட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களை அப்படிலாம் விட முடியாது. அவன் சொன்னதை நினைச்சு நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படணும்? இதுதான் உங்களை ரிலாக்ஸ் பண்ணும்.